Super, super. Hey, super car. Car. All right, மக்களே கார் எப்படி இருக்கு கார் எப்படி இருக்கு அப்படினு நீங்க கீழ கமெண்ட் பண்ணுங்க என்ன வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 1 வீக் இல்ல ஒரு மாசமாவே என்ன மீட் பண்ற என்ன டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாரும் ப்ரோ இன்ட்ரஸ்டல் ட்ரிப் போக மாட்டீங்க என்ன ப்ரோ அந்த அளவுக்கு கோவமாலாம் நீங்க வந்து கேட்டிட்டு இருக்கீங்க அண்ட் இத வந்து நான் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமா தான் உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கிறேன் எஸ் நம்ம வந்து ஒரு கண்ட்ரிக்கு டிராவல் பண்ணி போக போறோம் நீங்க எல்லாரும் கேட்டிங்க இத வந்து ஒரு தடவைக்கு பண்ண தடவை மொட்டை மாடியில வந்து டீய குடிச்சிட்டே நான் அப்படியே யோசிச்சிட்டே இருக்கும்போது தான் அந்த வலி என்னை காப்பாத்த ஒளி வர மாதிரி இந்த கார் வந்துச்சு மக்களே ஜிபின் வந்து வீட்டுக்குள்ள கார் அழகா டிரைவ் பண்ணி எடுத்துட்டு வந்து நிறுத்திட்டு தலைவரே கார் எப்படி இருக்குன்னு கேட்டான் கார் நல்லா இருக்கு அண்ட் இந்த விஷயத்துக்கும் நல்லா இருக்கும் மக்களே ஏன் அப்படின்னா இந்த காரை வந்து நம்ம சேல் பண்ண போறோம் ஃபார் ஆர் இன்டர்நேஷனல் ட்ரிப் அண்ட் இந்த ட்ரிப்புக்கு வந்து நான் மட்டும் போறது கிடையாது நான் மட்டும் போறத விட என்னோட டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்கள ஒரு 50 பேரை என் கூட கூட்டிட்டு குரூப் டூர் மாதிரி நம்ம போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு ஸோ இதுக்கான டிராவல் பிளான்ஸ் எல்லாமே ஃப்ளை சூக் அப்படின்ற ஒரு டிராவல் கம்பெனி என் கூட பேசினாங்க நான் எந்த கண்ட்ரி அப்படின்னு உங்ககிட்ட இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்றேன் அதுக்கு முன்னாடி இந்த காரை பத்தி சொல்லணும் அப்படின்னா கார் இஸ் 10 இயர்ஸ் ஓல்டு ஆனால் 10 வருஷம் ஓல்டான கார் மாதிரியே தெரியாது மக்களே விஷயம் என்னன்னா சென்னை 28 பார்ட்ல வந்து ஒரு சின்ன பையன் எப்படி பெட்ல வந்து பேட்டை வச்சுட்டு பார்த்திருப்பான் அதே மாதிரி வந்து ஜிபின் இதையும் அப்படிதான் வச்சுட்டு படுத்திருப்பான் மக்களே அந்த அளவுக்கு லவ்ஸ் திஸ் கார் கார்ல வந்து இப்ப ரீசெண்டா பண்ண அப்கிரேட் வந்து இந்த பெயிண்ட் ஒர்க் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரேஸ் கார் லுக்ல இருக்கக்கூடிய பம்பர் வந்து ஃப்ரண்ட்லயும் பேக்லயும் வந்து பம்பர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்கான் அப்படியே சைட்ஸ்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் பலினோட அலாய் போட்டிருக்கு பலினோட அலாய் போட்டோடனே காரோ
மக்களே, இந்த விஷயம் வந்து ஜிபினுக்கு தெரியக்கூடாது. இது வந்து டாப் சீக்ரெட். அவனுக்கு தெரியாமே நம்ம வந்து காரை வந்து விற்க போகிறோம். ஒரே நாள்லேயே எல்லாமே முடிச்சிடலாம். ஸோ இதை விற்கிறதுக்கு இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து குரூப் டூர் போகும்போது அங்கே என் கூட ட்ராவல் பண்ணுற என்னோடய டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ட்ரீட் மாதிரிலாம் பிளான் பண்ணியிருக்கேன் மக்களே. அதுக்கு வந்து இதை விற்றா தான் நம்ம வந்து பண்ண முடியும். கார் செல் ஆகிடுச்சுன்னா அதையும் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த கார் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு மெசேஜை தட்டி விடுங்க. காரோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 லட்சம் கிடையாது, 5.5 கிடையவே கிடையாது, 5 கிடையாது, அப்ப 4 கிடையாது. நீங்க வந்து எனக்கு டிஎம் பண்ணுங்க. இதை வந்து நம்ம விற்க போறோம். இப்போதைக்கு நான் பிளான் பண்ணியிருக்கேன் மக்களே, இதை வந்து எப்படி வேணாலும் ஜிபின் மாத்துவான், என் ஃபேமிலி எல்லாருமே மாத்துவாங்க. பட் என்ன இருந்தாலும் நம்ம வந்து ட்ரிப்புக்கு போறோம். ஸோ ஹியர் இஸ் த கார். உங்களோட தாட்ஸ் வந்து நீங்க கமெண்ட்ல அள்ளி தெளிக்கலாம் மக்களே. வாட் எவர் யூ திங்க் யூ கேன் கமெண்ட். ஆல் ரைட் மக்களே, இப்போ நம்ம காரை பத்தி நிறைய விஷயம் பார்த்துட்டோம். இப்போ நம்ம எங்க டிராவல் பண்ண போறோம் அப்படின்னா, எந்த கண்ட்ரி ஏதாச்சும் கெஸ்ஸஸ் இருக்கா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நம்ம டிராவல் பண்ண போகிற கண்ட்ரி இஸ் ஒமான். ஸோ கல்ஃப் கண்ட்ரிக்கு நம்ம டிராவல் பண்ண போகிறோம். அண்ட் இது வந்து குரூப் டூர்னு நான் சொல்லியிருந்தேன். ஒரு 50 பேர் கூட நான் வந்து டிராவல் பண்ண போகிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்கேன். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அண்ட் எப்போ டிராவல் பண்ண போகிறோம் அப்படின்னா, June 2nd week வச்சுக்கோங்களேன். June 2nd week ஆர் 3rd week இந்த டைம் எப்போ நம்ம எல்லாருக்குமே ஃபீஸபுளாக இருக்கோ நம்ம வந்து டிராவல் பண்ண போகிறோம். அண்ட் ஃப்ளை சூக் அப்படின்ற டிராவல் கம்பெனி பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவங்கள வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 1 இயராக தெரியும். அவங்க வந்து நீங்கள் சோலோ ட்ரிப் போகிறத விட, அதாவது நம்ம டீமோட போகிறத விட, ஒரு குரூப் டூர் நீங்கள் பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் ப்ரோ. எப்படின்னா, நான் ட்ராவல் பண்ணுறதா இருக்கட்டும், நான் எப்படி ஷூட் பண்ணுறதா இருக்கட்டும், எடிட்டிங் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கும்ல. எப்படி ஒரு ஸ்டோரி டெல்லிங் நம்ம பண்ணுறது, சில விளாக்ஸ்க்குலாம் நம்ம பண்ணியிருப்போம், எப்படி நீங்கள் விளாக் பிளான் பண்ணுறீங்க, இதெல்லாமே உங்கள் கூட உங்களோட டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ட்ராவல் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். பட் தென் ஐ ஃபெல்ட் லைக் இது வந்து நல்ல ஒரு பிளான். ஏன்னா இந்த மாதிரி யாருமே பண்ணதில்லை. ஒரு குரூப் டூராக போகும்போது அது நல்லா இருக்கும்னு நினச்சதுனால தான் இந்த ஒரு கொலாபரேஷன் நான் வந்து பண்ணுறேன். அண்ட் இதோட எக்ஸ்பென்சஸ் எல்லாமே வந்து நான் இப்போ ஒரு
அமௌண்ட் வந்து ரெடி பண்ணி எத்தனை டேஸ்க்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணிட்டேன். அதனால தான் இந்த வீடியோவும் நான் பண்ணுறேன். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் வீ கேன் ட்ராவல் டுகெதர். இது வந்து ஃபஸ்ட் உமன், நீங்கள் எந்தெந்த கண்ட்ரீஸ்க்கு போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் வந்து இன்னும் நிறைய கண்ட்ரீஸ் இந்த மாதிரி வந்து உங்கள் எல்லாரு கூடயும் நான் வந்து சேர்ந்து ட்ராவல் பண்ண போகிறேன். சோலோவாகவும் நிறைய பிளான்லாம் பண்ணியிருக்கேன் மக்களே, அதையும் வந்து நான் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இன்டர்நேஷனல் ட்ரிப்ஸ் வந்து இன்னும் நிறைய வரும். எப்போ நான் இந்த டிஷர்ட்டை போட்டு டீ குடிச்சிட்டு இருந்தோம் மாடியில், அப்போயே யோசிச்சிட்டேன் இந்த கார் வந்து நமக்கு வந்து லக்கி கார் அப்படின்னு. இந்த கார் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணலாம், பார்ப்போம் இந்த கார். ஐ திங்க் ஐ வில் டெஃபினெட்லி மிஸ் திஸ் கார். என்ன பிரைஸ்க்கு விக்கலாம் அப்படின்றதையும் கீழ கமெண்ட் பண்ணிட்டே இருங்க. ப்ரோ இவ்வளவு ரேட்னா கொடுங்க ப்ரோ, உங்களை ஏமாத்திடுவாங்க, அப்படினாலும் நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. கார் கம்பெனிஸ் கூட நம்மள அப்ரோச் பண்ணலாம், இந்த கார் வேணா we are going to give it. ஏய் இவங்கிட்ட காரை தானே தொடக்க சொன்னேன், இவன் எதுக்கு வரான்? வா 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 வா. சூப்பரா இருக்கே, நல்லா இருக்கியா? ஆமாடா, நான் வீடியோ பண்றதுக்காக வந்தேன். எப்படி இருக்கு கார், நல்லா இருக்கா? நான் உங்ககிட்ட கேக்கணுங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்குடா, சூப்பரா வச்சிருக்கேன். ஆமா ஆமா, சூப்பர் சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்குடா, சூப்பரா இருக்குடா, நல்லா இருக்குல்ல? சைட் ஸ்கர்ட்ஸ் இது எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குடா, நல்லா வேற லெவல்ல. நிறைய பேர் நான் பலினோல இருந்து அலாய் வீல்ஸ் எடுத்து போட்டேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆமா, எனக்கும் அந்த டவுட் இருந்துச்சு, எங்க அந்த அலாய் வீட்டுல காணும்? உங்களுக்கு நீங்க வித்துட்டீங்க இல்லங்க? என்னங்க வித்துட்டனா? இதுல விக்கலாம் செய்யறாங்க நம்ம வீட்டுல. சாப்பிட்டோம்ல, ஆட பேர்ச்சம்பளம் வாங்கி தண்டீங்களா? ஒரு இதுக்கு 400 ரூபாய்க்கு வித்துட்டேங்க. 400 ரூபா? அப்போ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்கடா, கொடுத்துருக்கலாம். மக்களே பாருங்க, வித்துருக்காங்க. இப்போ காரு நானே வச்சுக்கவா? எப்படி நிம்மதியாக இருக்கு தலைவர்? இன்டீரியரில் உள்ள வந்து ஒரு இன்ஃபர்டைன்மெண்ட் மாற்றணும், சீட் கவர்லாம் கொஞ்சம் அப்படியே இன்னும் ராயலாக போடலான்னு இருக்கேன். அதுக்கு தான் யார் கிடைப்பான்னு தேடிட்டு இருந்தேன். சரி சரி, இப்போ வந்துட்டீங்க. இது ஒரு விஷயம் நம்ம இது பண்ணோம். இந்த கார் வந்து நான் இப்போ நீ அது யூஸ் பண்ணேன், நான் இந்த கார் வந்து கொஞ்சம் நாளைக்கு நான் வச்சுக்கிறேன், என் மைண்டுக்கு கொஞ்சம் வச்சுக்கணும்னு தோணுது. இப்படி நான் எடுத்து வாங்கிறேன். ஓகே ஓகே, உனக்கு இதை வச்சு இன்னும் ரெண்டு வீடியோ பண்ண. வீடியோ நீ பண்ணு, அது இருக்கட்டும். இப்போ காரை நான் எடுத்துக்குவா. இப்போ இது யார் கார் அப்போ? உங்களது தாங்க. நம்ம வண்டி நம்பரை தட்டி பாத்தீங்கன்னா தெரியும், உங்க வண்டி தான், டேஞ்சர் ஆர்மோட வண்டி இது. என்ன வேணா பண்ணிக்கங்க. சும்மாவே நாங்க காட்டுன்னு காட்டுவோம், நீ வேற என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. நான் பாத்துக்கிறேன், எல்லாம் அப்கிரேட் தானே பண்ணோம். ஆமா, உள்ள வந்து இன்ஃபர்டைன்மெண்ட் நல்லா போட்டுருங்க. முடிஞ்சா அந்த கீழே இருக்க மேட்ல இருந்து எல்லாமே கொஞ்சம் அப்படியே ராயலா நல்லா தான் இருக்கு. இல்ல, மேட்ல இருந்து மேலே முடி வச்சிடலாமா தலைக்கு? ஆமா, மறக்காம பண்ணுங்க. இந்த ஸ்பாய்லர் போட்டு விட்டுருங்க. ஸ்பாய்லர் வேணுமா? அப்புறம் இந்த விஸ்க் விஸ்க்னு போறது வைப்பர். இந்த கண்ணாடி மாத்தணுமாங்க, சொல்லியிருந்தாங்க, அதை மாத்தி விட்டுருங்க. சரி சரி, நான் எல்லாத்தையும் மாத்திடுறேன். ஆனா கொஞ்ச நாள் ஒரு 6 மாசம் நம்ம கிட்ட கார் இல்லாம இருந்தாலும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. 6 மாசம்லாம் ஏன், இப்பதாங்க போராடி இந்த வண்டியை கொண்டு வந்திருக்கேன். 1.5 மாசம் ஆச்சு வண்டியை வெளியே எடுத்துட்டு வரேன். சரி ஓகே, அதனாலக்கு இதை ஓட்டி நல்லா பண்ணிக்கலாம். மக்களே, நான் அந்த சொன்ன விஷயம்லாம் அவங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, அவங்ககிட்ட நிறைய பேசிட்டேன். ஓகே, உன்ன பத்தில நிறைய நல்ல நல்ல விஷயமா சொல்லிருக்கேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. அண்ட் இந்த வீடியோ ட்ரெண்டிங் போச்சு அப்படின்னா நான் வந்து ஒரு கிவ் அவே பண்ணலான் இருக்கேன். லாஸ்ட் கிவ் அவே ஒன்று நான் போட்டிருந்தேன், அந்த கிவ் அவே இஸ் ஓவர், கிவ் அவே முடிஞ்சிருச்சு மக்களே. அதை வந்து நான் அப்டேட் பண்ணல, அதை அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ ட்ரெண்டிங் போச்சுன்னா கண்டிப்பாக கிவ் அவே இருக்கு. நீங்கள் வந்து இந்த வீடியோ கண்ணா பின்னான்னு ஷேர் பண்ணுங்கள். ட்ரெண்டிங் போட்டோம், இப்போவே ஷேர் பண்ணிடுறேன், எப்பவே ஷேர் பண்ணிடுறேன். இப்போ வீடியோ போடவே இல்லை, அதுக்குள்ள ஷேர் பண்ணுவேன். என்னடா பண்ணுறது? சரி ஓகே மக்களே, அப்படியே வந்து நம்ம ஒரு டிரைவ் போகிறோம். நீங்கள் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்கிறேன், காரை பாருங்கள். அப்படியே போயிட்டு ஜிபி நீங்கள் நமக்கு ட்ரீட் வைக்க போகிறோம். எப்படி இருக்கு கா? ஏ, இந்த விஷயம் பார்த்தியா? நானும் ஒரே அதே கலரு, காரும் அதே கலரு. அங்கே டாப்பில் இருக்கிறது இங்கே பாட்டமில் இருக்குது, இங்கே டாப்பில் இருக்கிறது அங்கே பாட்டமில் இருக்குது, அவ்வளோதான் மேட்ரு. வாங்க லெட்ஸ் கோ, காரை கொண்டு போகலாம். வாங்க, காரை கொண்டு போயிட்டு நம்ம வந்து பேர்ச்சம்பளம் வாங்கி சாப்பிடலாம். என்னங்க சொன்னீங்க? காரை கொண்டு போயிட்டு டேட்ஸ்ரா, அங்கே அந்த இது டேட்டு கடை இருக்குல்ல, டேட்ஸ் கடை, அங்கே போய் டேட் பண்ணலாம். வாங்க வாங்க வாங்க. சூப்பருங்க, வண்டி நல்லா கண்டிஷனில் இருக்கும். அச்சோ, சாவியை தொலைச்சிட்டேனே. வண்டி ஸ்டார்ட் ஆக ஒரு மாதிரி பண்ணோம், லக்ஷ்மி ஸ்டார்ட் ஆகிடுன்னா ஸ்டார்ட் ஆகிடும். எதுக்கும் ரிப்ளையே வர மாட்டேங்குது. ஆ வண்டி அந்த வெளியே இருந்து பார்க்க, ஓ யோ 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 ஐயோ, இனிமே கல்லு எங்கும் தடையா இருக்க கூடாது இந்த வண்டிக்கு. அழகா இருக்குல்ல வண்டி பின்னாடி இருந்து பாக்க. டேய், அந்த கல்லு தானா நிலக்கல்லு? நிலக்கல்ல எடுத்து மாத்தி சண்டை கந்துட போறேன், எங்களை ஓடிடுவோம். அங்க பாருங்க ப்ரோ, அங்க எடுங்க ப்ரோ, அங்க எடுங்க ப்ரோ, எப்படி இருக்கான் பாருங்க ப்ரோ. ஐயோ,
ஸோ காரை வந்து தம்பி பார்த்துட்டான், அவனுக்கு வந்து இந்த வீடியோ ஒரு இன்ப அதிர்ச்சியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை வரேன் போயிட்டு நான் இதை வந்துக்கிட்டே இல்லை. தேங்க்யூ தேங்க்யூ. என் ஃபேமிலி என்ன மனசு மாற்றிடுவாங்களோ விற்க விடாமல் வச்சு. ஏய் என்ன இருந்தாலும் நம்ம பசங்கள்லாம் நீங்கள் ஓகே சொல்லணும்ண்ணே. வண்டியில் டீசல் இல்லை. இதில் இப்போ இப்போ ஒரு விஷயம் சொல்லணும், காரையே விற்க போகிறோம், வண்டியில் டீசல் இல்லையா? செம்ம காமெடி மக்களே. இந்த இந்த தம்பி தங்கச்சினாலே நம்ம வச்சு ஃபன் பண்ணலாம். அண்ணன் அக்காலாம் ஃபன் பண்ணுவான் தம்பி தங்கச்சி வச்சு. அவன் அப்படியே போயிட்டு அவன் விளையாட்டுருப்பான். ஓமன் போகிறோன்னு சொல்லியிருந்தேன், கல்ஃப் கண்ட்ரி. ஊரை பற்றி சில விஷயங்கள் கேட்கும்போது தான் ஓ இந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்னு நிறைய விஷயம் நான் ஆச்சரியப்பட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய அந்த ஐட்டனரியாக இருக்கட்டும் அதெல்லாமே பார்க்கும்போதே ரொம்ப நல்லா பிளான்டாக வந்து ஃப்ளைஸ் கொடுத்துருந்தாங்க. பிக் ஷவுட் அவுட் டு தெம். ஏன்னா இது வந்து பாசிபிளா நாட் பாசிபிளா அப்படின்னு நான் அவங்க கிட்ட கேட்டப்ப கண்டிப்பாக முடியும். ஏன்னா எனக்கும் வந்து என் தம்பி தங்கச்சி கூட உங்கள் எல்லாருக்கூடையும் ட்ராவல் பண்ண ஐ திங்க் நல்லாயிருக்கும். ஏன்னா நான் மீட் அப்லாம் எங்கேயுமே வச்சதில்லை பெருசாக. ஸோ இது வந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க கூட பேசுறதுக்காக இருக்கட்டும், நீங்கள் தெரிஞ்சுப்பீங்களா என்னை பற்றி? நானும் உங்களை பற்றி தெரிஞ்சுப்பேன். நிறைய விஷயங்கள் வில் பிளான் அண்ட் இது வந்து ஃபஸ்ட் ஸ்டெப். ஃபஸ்ட் ஸ்டெப்பாக ஒரு கண்ட்ரிக்கு நம்ம போகிறோம். இதே மாதிரி இன்னும் நிறைய கண்ட்ரிஸ் வில் டெஃபினெட்லி பிளான். இப்போ வந்து தம்பி வந்து டீ குடிக்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம், அங்கே போயிடலாமா? ஓகே, காரை பார்த்துக்கோங்க மக்களே, நான் சொன்னது புரிஞ்சிச்சுல, பார்த்துக்கோங்க நல்லா. லெட்ஸ் கோ. மக்களே, ஜிபின் வந்து ட்ரீட் வைக்க போகிறான், டீ குடிக்க வந்திருக்கோம். பத்து ரூபா கட்டிடலாம் நான் வைக்கிறேன். மக்களே சுண்டல்லாம் இருக்குது, மக்களே சுண்டல் நல்லா இருக்கும்ல? ஆ மேடம் வடைலாம் பயங்கரமாக இருக்கு, இங்கே அடிக்க வச்சிருப்பாங்க. வடை பஜ்ஜி சாப்பிட்றீங்களா? எனக்கு இந்த கேக் ரொம்ப பிடிக்கும்டா. இது ஒன்று வேணும், பிளைன் சுண்டல் வேணுமா? பிளைன் சுண்டல். ஆமாம், பிளைன் சுண்டல். அப்புறம் அந்த கேக் ஒன்று, இந்த இந்த கேக் பெருசாக இருக்கு. சரி, நீ வரியா? ஒரு ட்ரிப்பு போகலான்னு இருக்கேன். ஓமன் வரியா? வரியா, நீ சொல்லு வரியா. சரி, அப்புறம் லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு வரலன்னுலாம் சொல்லக்கூடாது. ஜாலியாக போகிற மக்கள் என்ன பிஸ்னஸ் யாருங்க பார்த்துப்பா? பிஸ்னஸ் நீ தான். ஏய் செம சூடாக இருக்கா. எனக்கு இந்த உளுந்தில் பண்ணுற இந்த போண்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும் மக்கள். ஐ ரியலி லைக் இட். ஏய் அந்த கேக் எங்கடா சாப்பிட்டேன்? அவ்வளோ பெரிய கேக்கை இத்தனோண்டு ஆக்கி வச்சிருக்கேன் பாருங்க. அதுக்கப்புறம் பட்டாணி, ஈவினிங் டைம் நம்ம இந்த பட்டாணி சுண்டல் சாப்பிட்டோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப நல்லது. வடை போட்டு போட்டு கொடுப்பாங்களா? இது சுண்டல் எக்ஸ்ட்ரா வடை போட்டால் நம்ம வெடியாக இருக்கும். இப்போ இந்த இடத்தோட பேர் வந்து அரசங் காலனி, கடை பேர் வந்து ராயல் ட்ரீட். ராயலாக இருக்குது. இந்த கேக் உங்களுக்கு பிடிக்குமா கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் நம்ம வாங்கி சாப்பிட போகிறோம் ட்ரிப்பில். நாங்கள் போகணும்டா, உனக்கு உனக்கு தெரியாதுல்ல, நம்ம சாப்பிட போகிறோம். வீடியோ வரும்போது பாரு, நல்லா உனக்கு ஷாக்கிங்காக இருக்கும். சரி சரி தம்பி, ஒரு டீ சொல்ல. நல்லா குடிச்சிட்டு வச்ச மாதிரி இருக்கணும். அவர்கிட்ட போய் நான் எப்படி சொல்கிறது, அதை குடிச்சிட்டு வச்ச மாதிரி? நான் சொன்னது கேட்டுருச்சு அவருக்கு. சீக்கிரம் சீக்கிரம் தலைவரேன். சுகர்லாம் கரெக்டாக போட்டிருக்கா? உங்களுக்கு கொஞ்சம் தூக்கலாகவே போட்டுருக்காரு. நீங்கள் குடிச்சு வச்ச மாதிரி கேட்டீங்களே, குடிச்சுட்டு வச்சுட்டேன். ஏன் நிறைய பேர் திட்டுவாங்களே, என்ன ஒரு அண்ணனை இப்படியாடா பண்ணுவேன் அப்படின்னு கேட்பாங்க. பரவாயில்ல தம்பி தானே, இப்படி நீங்கள்லாம் சாப்பிட்டு மிச்சம் கொடுத்துட்றீங்க, அதை சாப்பிட்டு தானே வளர்றேன் நான். தம்பிங்க நான் அண்ணன்லாம் பாசமாக தான் இருப்பேன். ஆனால் இந்த வீடியோ பாரு, நல்லா ஷாக்கிங்காக இருக்கும் உனக்கு. அந்த வீடியோ வந்து நீ இப்போ எங்களுக்கு ட்ரீட் வாங்கி கொடுக்குறல, இந்த மாதிரி உனக்கு ஒரு ட்ரீட் நாங்கள் கொடுக்குறோம். இந்த வீடியோ அந்தளவுக்கு உன்னை பற்றி நல்லா அது சந்தோஷப்படுவாங்க. அதான் அந்த ஷாக் ஆகி ஒரு சந்தோஷம், சந்தோஷமா இருக்கும், ஷாக்கா இருக்கும். சோ தேங்க் யூ சோ மச் டியர் பர்சன் சிஸ்டர்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. அவ்வளவுதான், அவ்வளவுதான். இனிமே தான் அதை எடுக்க போறோம். டிராவல் வீடியோ அவ்வளவுதான், சும்மா அனௌன்ஸ்மென்ட். என்ன சொல்றீங்க? நாளைக்கு இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். until then bye from fancy all. டீய குடிக்கிறேன் நீ. டாடி பண்ணாதீங்க. டீய டீய குடிக்கிறேன். என்ன தாடி வச்சிருக்கேன்? லேட்டஸ்ட் ட்ரெண்ட் ஜி. நாங்களும் அப்டேட். அதுக்கு எதுக்கு கமல் சார் வாய்ஸ் எடுக்கறான்? என்ன கொஞ்சம் பேக்ரவுண்ட் டீ குடிச்சிட்டு பேசணும் அப்படின்றதா? ஓ Thank you. Bye bye. See you. நல்லா இருக்குண்டா வீடியோ. சேஞ்ச் வாங்கிட்டியா? சரி வச்சுக்கோ, சேஞ்ச் வச்சுக்கோ. இனிமே இந்த இந்த வீடியோக்கு அப்புறம் உனக்கு இனிமே அண்ணா அப்பப்போ காசு தந்துட்டே இருப்பேன். ஓகே ஆமாம். சரி பழமா. சரி வச்சுடா. 200 ரூபா வாங்கிட்டேன், 2000 ரூபா நோட்டு கொடுத்தீங்கன்னா அதுக்கு சேஞ்ச் வாங்கியிருப்பேன்ல. செல்லாது அது. இல்லைண்ணா.
அது வேற ஒரு பெரிய பிரச்சனை. என்கிட்ட இருக்க காசு எப்படி மாற்ற போறேன்னு தெரியல. நான் மாத்தி தரேன். நாலு 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 2000 நோட்டு வச்சுருக்கேன். நீங்களே போய் மாத்த. விஜய் ஆண்டனி அவர் பாட்டுக்கு படம் எடுத்துட்டு போயிடுறாரு. மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பண்ணிடுறாங்க. கவர்மெண்ட்டுக்கும் அவருக்கு ஏதோ லிங்கோ கேட்டுடலாமா? நேர்ல போய் கேட்டு நேர்லயே கேட்டுடலாமா? சரி வாங்க.